என் பேர் குமாரா. நாங்கள் மன்னார்லேருந்து இடம்பெயர்ந்துருக்குறோம். வேணா மன்னார்லேருந்து தச்சனாமடு வந்து, தச்சனாமடுவிலேருந்து பெரியமடு வந்து, பெரியமடுவிலேருந்து வெள்ளாங்குளத்தில் வந்திருந்து, வெள்ளாங்குளத்திலிருந்து கோணாவில் வந்து, கோணாவிலையும் இருந்து திருப்பி வட்டக்கச்சி கல்மடுவில் வந்து, கல்மடுவிலேருந்து இப்போ நாங்கள் விஸ்வமடுவில் வந்து, விஸ்வமடுவிலேருந்து இப்போ இங்கே நாங்கள் வந்திருக்கோம் உடையார்கட்டு. இப்போ உடையார்கட்டிலையும் வந்து ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இல்லை. ஏன்னா எந்த விதமாக ஏன்னா செல் அடியும், அங்கேயும் வந்து செல் உழுவக்கூடிய மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு எவ்வளோ துன்பப்படுறோம் நாங்கள். எந்த விதமான ஒரு பாதுகாப்புன்றாங்களோ பாதுகாப்புக்குரிய ஒழுங்கு இல்லை. இங்கே பார்க்குற நேரமானு செல் அடிக்கிறான். அப்போ பிள்ளைகள் இருக்கிறதுக்கு வீடு இல்லை. அப்போ இந்த மழை காலம், மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. அப்போ இவ்வளோ துன்பங்களும் பட்டு இருக்கிறதுக்கு சரியான ஒரு இட வசதி இல்லை, டொய்லெட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. அப்போ இப்படி நோய் நொடிகளும் இந்த மாதிரி பல துன்பங்களை அனுபவிச்சு கொண்டு இப்போ மக்கள் இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படி இருக்க நேரம் என்னாண்டு நாங்கள் ஒரு இந்த இடத்தையும் நம்பி நாங்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவன் பாதுகாப்பு வலையங்கிறான். பாதுகாப்பு வலையினா செல் வந்து கூவிக்கொண்டு வந்து உழுவுது பக்கத்தில். அப்போ இன்றைக்கு காலையிலையும் பக்கத்தில் சுதந்திரபுரத்தில் ஆறு பேர் சங்கத்தில் சாமான் எடுக்க போன இடத்துல ஆறு பேர் செத்து போனாங்க. அப்போ இப்படி இருக்க நேரம் நாங்கள் என்னாண்டு இப்போ வாழ்கிறதுன்ட்டு இப்போ வாழ்வாஷ் ஆவாங்கிற ஒரு நிலப்பாட்டுக்கு இருக்கிறோம் நாங்கள். ரேஷன் எடுக்கிறதுக்கு போய் அங்கே காலையில் அன்றைக்கு சங்கத்தடியில் நின்று கொண்டு இருந்த மக்கள், டோக்கன் எடுக்க போன மக்கள் தான் ஆறு பேர் செத்தது. இப்போ நாங்களும் அதே சங்கத்தில் தான் சாமான் எடுக்கிறோம். அப்போ எங்களுக்கும் போகலாத நிலையாக இருக்குது சங்கத்தில் கூட சாமான் எடுக்கிறதுக்கு. பிள்ளைகள் எல்லாம் இப்போ எங்கள்கிட்ட அஞ்சு பிள்ளைகள், அஞ்சு பேரும் சின்ன ஆட்கள். இப்படி கஷ்டமான ஒரு நிலப்பாடு. வேறு ரோட்டு கரையில் ஊட்ட போட்டு கொண்டிருக்கிறோம். தூசியும் ஒரு சுகாதார கேடாக இருக்குது. இப்படியான துன்பங்களை அனுபவிச்சு கொண்டு வாழ்க்கை இருக்குது. இப்போ ஒரு மனிதன் வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலப்பாடுக்கு இப்போ தள்ளி கொண்டிருக்கோம் நாங்கள்.